The Chanathilson Wow Summer Sale. Let's the celebrations begin. வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு தொகுதியில் 100 பேர் தான் வாக்காளர் இருக்கான், ஆனால் பதிவானது 102 தான். எப்படி அப்போ ஏதோ ஒரு கோல்மால் இருக்கு, நிச்சயமா இருக்கல சந்தேகமே கிடையாது. எப்படி வாக்கு சதவீதம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மீது பலதரப்பட்டவர்கள் புகார்களும் சந்தேகங்களும் எழுப்பி வருகிறார்கள். எப்போனா மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 43% மேல அதிகரிச்சிருக்கு. அதே இந்துக்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 7% வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க ஏதாவது ஒரு பரபரப்பு உத்தியை கையாள வேண்டும் என்றுதான் பாஜக நினைக்கிறேன். வாக்குச்சாவடி போறோம் பத்தியா, இப்படி ஆயிடுச்சப்பா, பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் என்கிற மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான உத்தி. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்துவிட்டால் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த அசம்பாவிதம் தொடர்பானவர்கள் சார்பான இயக்கம் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். காரணம் அந்த சென்சேஷன். இப்போ பிரதமர் அம்பானியும் அதானியும் கையில் எடுத்திருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி மீது புகார்களாக எல்லா கட்சிக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் என்னப்பட தன் மீது எய்த அம்பை அவர் திருப்பி அடிக்கிறார். கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்தவரையில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தாஜா பண்ணி தங்களுக்கு உண்டான காரியங்களை சாதிச்சுக்கணும், இது இயல்பு. ராகுல் காந்தியே பிரதமர் ஆகிறார் என்றால் அம்பானி அதானி இதுவரையும் சிறையில் போட்டுருவாங்களா? இல்லை அவங்ககிட்ட பணத்தெல்லாம் பறிச்சிருவாங்களா? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீயா. வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்தது, அடுத்து 26 இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்தது. அன்னைக்கு வெளிவந்த வாக்கு சதவீதத்துக்கும் 30ஆம் தேதி ஃபைனலா தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு சதவீதம் கொடுக்குறாங்க. அதுல முதல் கட்ட தேர்தலை விட அவங்களோட ஃபைனலா கொடுத்ததுல 5.5% வித்தியாசம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரண்டாம் கட்ட தேர்தலில் 5.74% வாக்கு வித்தியாசம்னு இருக்கா, இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணதை விட 5% மேல தேர்தல் ஆணையம் எக்ஸ்ட்ராவா வந்து இவ்வளவு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாக்கு சதவீதம் இவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? இத்தனை நாள் கழிச்சு எதுக்கு வந்து இதை அனௌன்ஸ் பண்ணணும்னு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்காரு. இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்படி வாக்கு சதவீதத்தில் இவ்வளவு குளறுபடிகள் நடக்கிறது எப்படி ஏத்துக்கிறது சார்? இல்லைன்னா உண்மையாவே இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? வாக்கு மாத்துறாங்களா? இந்த அதாவது சில விஷயங்கள் நம்ம சந்தேகம் வந்தால் நிவர்த்தி செய்ய வேண்டியதான் உரிய நிறுவனத்தின் கடமை. இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மீது பலதரப்பட்டவர்கள் புகார்களும் சந்தேகங்களும் எழுப்பி வருகிறார்கள். எப்போனா மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே ஒன்று, இப்போ நாம் பொதுவாக சொல்கிறது வந்து இவிஎம் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு மீது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புகிறாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் என்று நினைக்கிறேன். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி மாறக்கூடாது. அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தலான நெட்வொர்க் கிடையாது, அதனால் இதை யாரும் ஹேக் பண்ணுறதுக்கான வழிகள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது. அந்த கேள்வி இன்னும் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அதில் பொருத்தப்படுகிற சிப் இருக்கு இல்லையா, அது எந்த விதையான என்ன தன்மை உள்ளது, அதனுடைய சாஃப்ட்வேர் எனப்படும் அந்த தொழில்நுட்பம் இது இருக்கு இல்லையா, அது எத்தகையது, அது பற்றி விவரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக கேள்வி கேள்வி சந்தேகத்துக்குரியது தான். அதெல்லாம் அதுக்கான சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது ஆணையத்தினுடைய பொறுப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு சொன்னீங்க இல்லையா, ஒரு முதல்ல வாக்குப்பதிவை பற்றி ஒரு உத்தேசமாக சொல்லுவாங்க, ஆனால் ஃபைனலாக இறுதி செய்யப்பட்ட வாக்குப்பதிவு அது எவ்வளோ அப்படிங்கிற விழுக்காட்டை எடுத்து அறிவிப்பது ஓரிரு நாள், மேக்ஸிமம் ஒரு நாளுக்கு மேலே போனது கிடையாது. இந்த முறை 11 நாள் கழித்து தான் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா ஏன் இவ்வளவு நாட்கள் ஆகணும்? இன்றைய தொழில்நுட்ப வசதி, ஒரு ஒரு மெசேஜ் அமைச்சா இப்போ அடுத்த செகண்ட் இல்லை, அதே செகண்ட்லேயே ஒருத்தருக்கு போயிடுது. உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவருக்கும் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு அசுரத்தனமாக வளர்ந்துருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன்டேஜை வந்து கணக்கு பண்ணி சொல்கிறதுக்கு இவ்வளவு 11 நாட்கள் ஆகிறது. ஏற்கனவே தேர்தல் பாண்டு விவரம் நீதிமன்றம் கேட்டபோது பாரத ஸ்டேட் வங்கி 6 மாதம் அவகாசம் கேட்டது.
இதெல்லாம் கேள்வி, இந்த கேள்வியெல்லாம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இது ரெண்டாவது. அப்போ பர்சன்டேஜ்லேயே இவ்வளோ காலதாமதம் தர்றாங்க. மூன்றாவது பர்சன்டேஜ், முதல்ல உத்தேச பர்சன்டேஜுக்கும் ஃபைனலாக இறுதியாக வெளியிடப்படுகிற பர்சன்டேஜுக்கும் அந்த இடைவெளி இருக்க, அது இவ்வளோ இருக்க முடியும்? இப்போ நம்ம கடைக்காரங்க சில்லற வாங்குகிறோம், 15 ரூபா கொடுத்தேன்னா அது 15 ரூபா இல்லை 16 ரூபா இருந்தால் ரைட்டு. முதல்ல எண்ணும்போது எனக்கு ஒரு எண்ணி பார்க்குறேன், அது வந்து 15 ரூபா இருக்குது. ரெண்டாவது எண்ணி பார்க்குறேன், 16 ரூபா இருந்ததுன்னா பெரிய இது இல்லை. முதல் தடவை எண்ணும்போது 15 ரூபா, ரெண்டாவது தடவை எண்ணும்போது 25 ரூபானா அது எதிர்பார்க்க முடியாது இல்லை. அந்த மாதிரி எண்ணிக்கையிலேயே இவ்வளவு மாற்றங்கள் வருமா? அப்படி இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த சந்தேகம் முரண்பாடுகள் கிட்டத்தட்ட 11 நாள் கழிச்சு மட்டும் இல்லை 7% வரை வித்தியாசம் வந்ததாக ஊடக செய்திகள் இருக்குது. அப்போ இந்த இதிலெல்லாம் வெளிப்படைத்தன்மை வேணும். என்ன என்ன காரணம், அப்போ முதல்ல கால்குலேஷன் பண்ண தப்பா இல்லை கடைசியாக கால்குலேஷன் பண்ண தப்பான்றது ஒன்று. அப்புறம் இந்த எதிர்கட்சிகள் எழுப்புகிற இன்னொரு கேள்வி, வாக்குச்சாவடிகளில் எத்தனை பேர் வாக்கு, ஒரு வாக்குச்சாவடின்னு எடுத்துக்கலாம், அந்த வாக்குச்சாவடியில் கீழ் வருகிற வாக்காளர்கள் எண்ணிக்கை, அந்த வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்குகள் பதிவாயின, இந்த மைன்யூட் மைக்ரோ லெவல் டீட்டெயில்ஸ் இல்லை, இதெல்லாம் கேட்குறாங்க. அதுதான் ஒன்று உண்மைகளை வந்து வெளிப்படையாக சொல்லும். அப்போ தான் இப்போ ஒரு தகவல் சொல்கிறேன், எனக்கு நினைவு இப்போ தான் நினைவுக்கிறது. ஒரு சில சமயங்களில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகள் கூடுதல்னு காட்டியிருக்கு ஒரு முறை, ஏதோ ஒரு தேர்தலில் எனக்கு சட்டுன்னு நினைவு வரல. இந்த மிகப்பெரிய குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுது. குழப்பத்தை மட்டும் இல்லை சந்தேகத்தை ஏற்படுது. ஒரு தொகுதியில் 100 பேர் தான் வாக்காளர் இருக்கான், ஆனால் பதிவானது 102 தான் எப்படி? அப்போ ஏதோ ஒரு கோல்மால் இருக்குது, நிச்சயமாக இருக்கல, சந்தேகமே கிடையாது. ஒரு மனுஷன் ரெண்டு மனுஷன் ஆக முடியாது, அல்ல ரெண்டு முறை ஓட்டு போடுறதுக்கான சாத்திய குறிக்கை இல்லை. இவிஎம்லேயோ இல்லையோ ஒரு தூரம் போட்டால் முடிஞ்சு போய் ஓட்டு, இப்போ பேலட் பாக்ஸ் இருந்தால் கூட, பேலட் பேப்பர் இருந்தால் கூட ரெண்டு போலியாக வந்து ஒரு வாக்குச்சீட்டு வாங்கி போட்டான்னு சொல்லலாம். இவிஎம்மில் ஒரு தடவை போட்டால் அவ்வளோதான், அது கிடையாது. ஆக இது இத்தனை கேள்விகளை எழுப்புறது, இத்தனை சந்தேகங்களை எழுப்புகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை மீது அண்மை காலமாக கவலைக்குரியதாகவும் சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்குது. அது தீர்க்கப்பட வேண்டியது என்பது மாற்றுக்கருத்து கிடையாது. எதிர்கட்சிகள் எழுப்பு ஒரு சந்தேகத்தில் நான் வந்து பெருசாக ஒன்று கேள்வி கேட்கப்படுறேன். அப்படி இல்லை சரிதான் அப்படின்னா தெளிவாக சொல்லிவிடணும். தேர் ஷுட் பி எ ட்ரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருப்பார். பிரதமர் அவர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க, ஃபுல்லாகவே வந்து நாட்டையே அம்பானிக்கு அதானிக்கு வித்துட்டாங்க, அதனுடைய நண்பர்களுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அவங்க கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணுறாருன்னு தொடர் குற்றச்சாட்டுகள் ராகுல் காந்தி வைக்கும்போது இப்போ பிரதமர் அம்பானியும் அதானியும் கையில் எடுத்திருக்கிறாரு. வண்டியில் வந்து காசு ஏற்றி போயிருக்கு ராகுலுக்கு, அதனால தான் அம்பானி அதானியும் பற்றி ராகுல் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்போ புதுசாக பிரதமர் அம்பானியையும் அதானியும் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தேர்தல் யுக்திக்காக இல்லைன்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி கடந்த 3 கட்ட தேர்தல்கள்லையும் அவங்களுக்கு வந்து தோல்வி முகம் உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சிருக்கு, அதனால வேற எதையாவது வச்சு பயன்படுத்தலாமா? இந்துத்துவா பேசினாரு, சிறுபான்மையினர்கள் பத்தி பேசினாங்க, எதுவும் எடுபடலை, சரி அம்பானி அதானி கொண்டு வருவோங்கிற ஒரு புது பிரச்சார யுக்தியாக கொண்டு வர்றாரா? இதை இல்லை நான் அப்படி எடுபடலைங்கிறதுக்காக சொல்லலை. அவர் வந்து இப்போ உத்திகளை வேற மாதிரி கையாள ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரதமர் எப்படியெல்லாம் காங்கிரஸ் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உத்திகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லித்தான் தீரணும். இப்போ வங்கி ஏதாவது தேர்தல் பத்திர பிரச்சனையில் ஏதோ பாஜகவுக்கு மட்டும்தான் கார்பரேட் நிறுவனங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு சலுகை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறோம். எல்லா கட்சிகளுக்குமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அதே மாதிரி தமிழகத்தில் திமுகவுக்கும் அள்ளி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கவனிக்கணும்னா, கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்தவரையில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தாஜா பண்ணி தங்களுக்கு உண்டான காரியங்களை சாதிச்சுக்கணும், இது இயல்பு. இது எல்லா காலத்திலையும் எது ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து இன்று வரையில். ஆக இதில் வந்து பிஜேபி தான் தப்பு பண்ணிச்சு, காங்கிரஸ் தான் தப்பு பண்ணிச்சு, திமுக தான் தண்டு பண்ணிச்சு அப்படிலாம் சொல்ல முடியும். எல்லா கட்சிகளுக்கும் தான் இதில் கூடுதல் குறைவு யார் இருக்குது அப்படின்னோன்னா சொல்லலாம். ஒரு அது அது ஒரு பிரச்சனை. இதே அம்பானி அதானியை பாரதிய ஜனதா கட்சி மீது புகார்களாக எல்லா கட்சிக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர் என்னப்பட தன் மீது எழுத அம்பை அவர் திருப்பி அடிக்கியிருக்கார். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நாளைய தினம் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று
ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்ல, ராகுல் காந்தியே பிரதமர் ஆகிறார் என்றால் அம்பானி அதானி இதுவரையும் சிறையில் போட்டுருவாங்களா, இல்லை அவங்ககிட்ட பணத்தெல்லாம் பிரிச்சிருவாங்களா? அப்படியெல்லாம் நடக்காது. மாறாக அவர்களை ஊக்குவிப்பார்கள், அவர்களிடமிருந்து நிதியும் பெறுவார்கள். ஏனென்றால் அம்பானி அதே சமூக விருதிகள் இல்லை, தொழிலதிபர்கள். இந்த நாட்டில் உலக அளவில் பொருளாதாரத்தில் தாராள மயம் வந்துடுச்சு. தனியார் மயம் தனியார் மயத்தை ஊக்குவித்தல் என்பது இயல்பாகி விட்டதுனால அது சரியாக தப்பாங்கிற அந்த டிபேட்டுக்கு போகல. இது இயல்பாக இருக்கிறதுனால அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் வேறு எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் இந்த தொழிலதிபர்களை ஊக்குவித்தல் என்பது இருக்கத்தான் செய்யும். தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு தருவது என்பது இருக்கத்தான் செய்யும். சோசியலிசத்தை முன்னிறுத்திய ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே கூட டாட்டா பிர்லா என்று திமுகவினரெல்லாம் பேசினாங்க. டாட்டாவும் பிர்லாவும் டாட்டாவையும் பிர்லாவையும் விடுதலை பெற்ற காலத்தில் ஊக்கப்படுத்தி படுத்தியனால்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொழில் வளர்ச்சி அதிகரித்தது. தொழில் நிறுவனங்கள் பலருக்கு வேலை வாய்ப்பு தந்தது. இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் இருந்தது. ஆகையினால் நாம் வந்து நாளைக்கு இவர்கள் வந்துவிட்டால் அம்பானி அதை மூடிடுவாங்களே மாட்டாங்க. அது அரசியல், அது முழுக்க முழுக்க அரசியல். அது பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது, காங்கிரஸ் கட்சியும் அரசியல் செய்கிறது. அப்படி தான் நான் இப்போ பார்க்கணும். என்னன்னா தொழில் நிறுவனங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிதி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் திமுக தான் அதிகமான நிதி வாங்கிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருக்கேன். அதிமுக ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறை கீழான இன்கம் அது நன்கொடை பெற்றது. அதையினால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கானா? இருக்காது. ஆனால் மோடி சொல்கிறாரு ராகுல் வந்து அதானி அம்பானியை பற்றி பேசவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில். அது இல்லை, ப்ரூஃபோடு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவருக்கு குற்றச்சாட்டு வச்சு அன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காரு அம்பானி அதானி. பிரியங்கா கூட சொல்லியிருக்காங்க தினமும் எங்கள் அண்ணன் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆக பேசாமல் இல்லை, தேவையான அளவுக்கு பேசுவாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியலே அன்றி வேறு இல்லை. ஆனால் ஒரு தகவலையும் நான் சொல்லி ஆகணும். அதானி அம்பா கௌதம் அதானியோ அல்லது அம்பானி குடும்பத்தில் எது யாரும் நினைவில்லை. அவங்க ஒரு நேர்காணல், பிபிசிக்கு நேர்காணல் என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு நேர்காணலில் நரேந்திர மோடி அப்படி லேசில் நம்ம வந்து இது பண்ண முடியாது, அவர் வந்து உடனே முடிவெடுத்துட மாட்டார். அவர் தகுதியாக திறமையாக எல்லாம் பார்த்து தான் சலுகை கொடுப்பார், அதாவது உதவி செய்வார். அதெல்லாம் இல்லை, லேசில் அவரை வந்து நம்ம நன்கொடையெல்லாம் கொடுத்து அவரை நம்ம இழுத்துட முடியாது. இப்படிலாம் பேசியிருக்காங்க, பல்வேறு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் இருக்கலாம். அதனால் இதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் அன்றி வேறு இல்லை. அவங்களே சொல்லியிருக்காங்க அது நன்கொடையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு ஃபேவராக அவர் பண்ண மாட்டார். அது அவர் அம்பாரி அதானி சொன்னது என்னென்னா, அவ்வளோ லேசாக வந்து நரேந்திர மோடியை நம்ம இழுத்து நம்ம வசப்படுத்த முடியாது. அவருக்கென்று ஒரு இது இருக்குது, தேவையில்லாமல் எல்லாருக்கும் எல்லாரையும் அணுக மாட்டார் அப்படின்னு பல்வேறு, அது ரொம்ப உறுதியானவர், பயஸ்டாக இருக்க இதுவாக இருக்க மாட்டார், பாரபட்சம் கட்டப்பட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க தொழிலதிபர்கள் சொன்ன நேர்காணல் சொல்கிறேன். ஸோ அதனால் நமக்கு என்ன எதுன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அரசியல் அன்றி வேறு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அமைதியை விட்டு ரேபரலிக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி. ரேபரலி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியில் அவர் போகிறதுக்கான காரணம் ஸ்மிருதி இரானிட்ட இந்த முறையும் தோல்வி வந்துடுங்கிற பயத்தினால போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பிரியங்கா காந்தியே பேசிகிட்டு இருந்த ரேபரலிக்கு திடீர்னு ராகுல் காந்தியை கொண்டு போய் கிளம்பிறக்கியிருக்காங்க. பாரம்பரியமாக 1950களிலிருந்து வந்துட்டு இருக்க தொகுதி கண்டிப்பாக தோல்வியை தழுவிடக்கூடாதுங்கிறதுனால ராகுலை இறக்குனா வெற்றி பெற்றுவாருன்னு ராகுலை கிளம்பிறக்கப்பட்டிருக்கிறார். இல்லை இதுக்கு பின்புலத்தில் வேறு ஏதாவது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரேபரலியில நிக்க விருப்பமே இல்லை, சோனியா காந்தியெல்லாம் அழுத்தம் கொடுத்துதான் ரேபரலியில ராகுல இறக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. வெற்றி வாய்ப்பு ராகுலுக்கு அங்கே எப்படி இருக்கு, காரணம் என்ன இருக்கிறதுக்கு? ரேபரலியை பொறுத்தவரையில் அமைதியிலேருந்து அவர் ஷிஃப்ட் ஆனதுக்கு நீங்கள் சொன்ன காரணம் இருக்கலாம். அவர் என்னன்னா, சென்ற முறை ரேபரலியில் போட்ட அமைதியிலையும் போட்டிட்டார், வயநாட்டிலையும் போட்டிட்டார். நிச்சயமாக ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடச்சிடுங்கிற நம்பிக்கையில் சென்ற முறை வயநாட்டில் வந்து அந்த டஃப் ஃபைட்டு கிடையாது. இந்த முறை அப்படி இல்லை. வயநாட்டு தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணார், நான் வயநாட்டு நான் வயநாட்டை சேர்ந்தவன் தான், இதுதான் என் குடும்பம்லாம் பேசியிருக்கார் ராகுல் காந்தி. ஆனால் அவருக்கு எதிராக போட்டியிடுகிற அதே இந்தியா கூட்டணி, இந்த முரண்பாடு அதே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ஆனி ராஜா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன களத்தில் நடந்த விஷயம் என்னென்ன பிரச்சாரத்தில்,
ராகுல் காந்திக்கு எதிராக நிறைய பேசப்பட்டது. காங்கிரஸுக்கு எதிராக இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பினராயி விஜயன் ராகுலையே தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கார். ஆனி ராஜா ராகுல் காந்தி இங்கே போட்டு விடுறது மூலம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படின்னு குறை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களால் எங்கே நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு வயநாட்டில் பறிபோய் விடுமோ என்கிற அச்சம். அமேதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்மிருதி இரானி, அதனால் பெட்டர் இன்னொரு தொகுதிக்கு போகலாம். ரேபரேலி காலங்காலமாக காங்கிரஸ் கட்சி, அதுக்கு நேரு குடும்பம் வெற்றி பெற்ற தொகுதி என்ற காரணமாக இருக்கலாம். அவர் தயங்கியதாக எனக்கு தெரியல, நாம் அறிந்த வரையில் கட்சி மேலிடம் வலியுறுத்தியதாக தெரியவில்லை. சேஃப்டி, பாதுகாப்பாக வெற்றி பெறலாம்ங்கிற வாய்ப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பாக இருக்குங்க, சாதகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அதில் விட மாற்றம். ஏன்னா முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர், 2018 வரைக்கும் காங்கிரஸில் இருந்தவர் தான் இப்போ ராகுலை எதிர்க்கிறாரு. அதுவும் சோனியா காந்தியோட கடந்த முறை 19 போட்டிட்டுப்போ 160,000 ஓட்டு வித்தியாசத்தை தான் சோனியா ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 2004, 2009, 2014 பார்க்கும்போது ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சிட்டே இருக்குது சோனியா காந்திக்கு, 2019 அதிகமாக குறைஞ்சிருக்கு. இப்போ அவரே இப்போ ராகுலுக்கு எதிராக போட்டி விடும்போது அங்கேயும் டஃப் காம்படிஷன் இல்லையா? அதாவது நீங்கள் சொன்னது 2019 யார் ஜெயிச்சது? யார்? சோனியா. ஆ, ஆக என்னால் அந்த அது காங்கிரஸ் தொகுதி என்கிற மனநிலைக்கு வாக்காளர்கள் இருப்பாங்க. ஒன்று, காலங்காலமாக நேரு குடும்பத்தினருக்கான தொகுதிங்கிறது. ரெண்டு, மூன்றாவது, ராகுல் காந்தியோட கலப்பணியை வந்து நம்ம லேசில் எடுத்துக்க முடியாது. இந்த 2019 தேர்தலுக்கு பிறகு இந்த 2024 தேர்தலுக்கு இடையிலான காலத்தில் முந்தைய காலத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது ராகுல் காந்தி கட்சிக்காக உழைத்தது அதிகம். நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்கார், பாத யாத்திரை போயிருக்கார். ஆகையினால் இதனுடைய பலன் கிடைக்காமல் இருக்காது. மூன்று, சோனியா காந்தி எம்பியார் வந்து அவர்கள் உடல் நலம் மற்றும் வயது காரணம் ஆகையினால் தான் ராஜ்யசபாவுக்கு போனாங்க. அவங்களும் களத்தில் இருந்தால் ஜெயிக்காமல் இருந்துட மாட்டாங்க நிச்சயமாக. இது மாதிரியான வேட்பாளர்களை பொது நிச்சயமாக மாற்றுக் கட்சியினர், அதாவது கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகளும் கையாள்வாங்க, வெற்றி பெற்றாகணும்னு பாடுபடுவாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ராகுல் வெற்றியும் இயல்பாகத்தான் இருக்கும். அதோட பெரிய டஃப் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். டஃப்னா வெற்றி கைவிட்டு போகாது அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிறைவான கேள்வி சார், பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை என்ன சாராம்சம்னா, 1950 to 2015 இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்தியா மட்டும்தான், இந்தியா இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 43% மேலே அதிகரிச்சிருக்கு. அதே இந்துக்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 7% வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. சிறுபான்மையினர் சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் சம்பந்தமானது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தையாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. கர்நாடகாவில் வந்து அவங்க வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மத ரீதியிலான இடஒதுக்கீடாக மாற்றிடுவாங்க, சொத்துக்களெல்லாம் பிடிங்கி இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, இந்துக்களுடைய தாலி உட்பட எல்லாத்திலையும் சிறுபான்மை மக்களுக்கே கொடுத்துருவாங்க, அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கக்கூடியவங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்னு தொடர்ந்து பிரதமர் மோடி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்தார். அப்போது அதுக்கான சான்றாக இதை காட்டுறாங்களா? அவங்க தான் அதிக அளவில் குழந்தைகள் வச்சுருக்காங்க, அப்போ வந்து யாருக்கு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து காங்கிரஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், எங்ககிட்ட வந்து ப்ரூஃபே இருக்குது, இந்த 1950 to 2000 வரைக்கும் இவ்வளோ பேர் வந்து இஸ்லாமியர்கள் தான் அதிகரிச்சிட்டாங்களே தவிர நம்மளோட இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நாடு எங்கே போகுது பார்த்தீங்களா? சிறுபான்மையினர்னு சொல்கிறவங்க அதிகரிக்கிறாங்க, ஆனால் மெஜாரிட்டின்னு சொல்கிற நம்மளோட எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக இப்போ அதை வெளியிட்டிருக்கிறாங்களா? இதை எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் சொல்கிற கருத்துக்களை தேடி ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் ஒரு தகவலை சொல்கிறேன், இது போன்ற அறிக்கைகளில் அதனுடைய நம்பகத்தன்மை பற்றி நான் கேட்கலை. அது பொருளாதார ஆய்வறிக்கை, பிரதமரின் பொருளாதார ஆய்வறிக்கை, இண்டிபெண்டன்ட் பாடியா இல்லையான்னு தெரியல. சரி, அது உண்மையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இது போன்ற அறிக்கைகள் வெளியிடுவது போல விபரீதம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இது ஒரு இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுவது ஏன்னால் மத ரீதியான புள்ளி விவரங்களை இப்போ சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன, தேவை என்ன? அது மதத்தை நீங்கள் அரசியலாக்குகிறாள், நான் எல்லா தரப்பினையும் குறை சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் இப்படி செய்வது அரசியல் தான் நோக்கம், ஆனால் ஆரோக்கியமான அரசியல் அல்ல. இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவிச்சுக்கிறேன். அது உண்மையாகவே இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரம் இது அல்ல, சொல்ல வேண்டிய தருணமும் இது அல்ல அப்படின்னு நான் கருதுகிறேன். ரெண்டாவது, அதுவே அப்படியே ஒரு சூழல் இருந்தாலும் அதை கையாள்வதற்கான வழிமுறைகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது போன்ற அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகள் தான் தேவை. இதெல்லாம் இப்போது நவீன காலத்தில் நிறைய மாறிவிட்டது. இப்போ யாரும் படையெடுத்து வந்து இப்போ செயல்பட போகிறதில்ல, மதமாற்றமோ அது மதங்கள் மதத்தினுடைய எண்ணிக்கை கூடுதல் குறைதெல்லாம் இல்லை. நம்ம நவீன யுகத்தில் ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கோம். அதனால் இந்த மாதிரியான அறிக்கை எனக்கு ஏற்புடையதில்லை.
அதாவது அதனுடைய நம்பகத்தன்மை கூட நான் கேட்கலை, அது கூட அடுத்தது விஷயந்தான். இந்த தருணத்தில் இது போன்ற அறிக்கை வெளியிடுவது ஒரு அரசியல், அது ஆரோக்கியமான அரசியல் இல்லை, அதுதான் என்னோட பார்வை. இந்த மாதிரி இந்த பிரச்சாரக்தியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து இந்துத்துவாவை கையில் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் சிறுபான்மையினர்களை கையில் எடுத்தாங்க, அடுத்து அம்பானி அதானி, இப்போ வந்து இந்த எண்ணிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பிரச்சார யுக்தியை மாற்றிக்கிட்டே போக போக தொடர்ந்து நம்மளுடைய சந்தேகங்கிறது வலுப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் மாற்றுறாங்க. குறிப்பாக வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை சில நாட்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 10 வருஷத்தில் என்ன பண்ணணுங்கிறது ஆக மொத்தம் தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கல. அப்போ எதுவுமே இல்லை, ராமர் கோயிலை தவிர அவங்க கையில் எதுவுமே கிடையாதுங்கிறப்போ உங்களுக்கு தேர்தல் பயத்தினால இந்த மாதிரியான பயம் மாத்துறாங்களா? தேர்தல் பயம்னு சொல்ல மாட்டேன். தேர்தலில் வந்து நியாய தர்மங்கள் பார்க்கறது இல்லை எப்போவுமே. ஏதாவது ஒரு சென்சேஷனை கிளப்பி அதன் மூலம் மக்களை வந்து ஓட்டு போடுதல் என்பது அந்த ஓட்டு போடுகிற கணத்தில் ஒரு மனிதன் வாக்காளனுடைய மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்க வேண்டுமோ பாதிக்கிறது. இதுதான் அரசியல்வாதிகளுடைய அரசியல் கட்சிகளோட உக்தி. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, தேர்தலில் அந்த காலத்தில் இப்போ தெரியல, வாக்குச்சாவடிக்கு முன்னாடி கூட அம்மா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்குமா, ஐயா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு நுழையிற சமயத்தில் செய்வாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க எத்தகைய விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கணித்து அரசியல் யுக்திகளாக கையாளுகிறார்கள். நான் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து விட்டால் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அசம்பாவிதம் தொடர்பானவர்கள் சார்பான இயக்கம் அதிக அளவுக்கு வாக்குப்பதிவு பெறும், வாக்கு எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். காரணம் அந்த சென்சேஷன். ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க ஏதாவது ஒரு பரபரப்பு உத்தியை கையாள வேண்டும் என்று தான் பாஜக நினைக்கிறது. அதற்கான உத்தி தான் இது. தேர்தல் நேரத்தில் ஏதாவது செய்து அதை எதிரொலிக்கிற மாதிரி, அது வாக்கு சாவடிக்கு போகிற நேரத்தில் நமக்கு இந்த மன தாக்கம், அதுக்கப்புறம் கூட மனநிலை மாறும், அதுக்கு முன்பு கூட வேறையாக இருக்கலாம். அந்த வாக்கு சாவடி போகும்போது இந்த சமயத்தில் நமக்கு போடணும், அதாவது நமக்கு தெரிஞ்ச கேள்வியை நான் எழுதிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கேள்வி பதில் மறந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி அதை படி கேட்டாலும் சரி, இந்த மாதிரியை மனநிலையை தாக்குகிற ஒரு வாக்குச்சாவடி போடுறோம் பார்த்தியா இப்படி ஆயிடுச்சப்பா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் என்கிற மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான உத்தி. அது திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சொல்லி வெற்றி வெற்றி வாய்ப்பு நோக்கி நகரலாம். இது எனக்கு உடன்பாடு இல்லை என்று உண்மையாக கூட இருக்கலாம். உண்மையை எல்லாவற்றையும் சொல்ல எல்லா உண்மைகளும் வெளியில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த யுத்திகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கல. இவ்வளவு நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. ஒன் இண்டியா அரசியலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. The Chinese Citizen Wow Summer Sale. Let's the celebrations begin.